Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. விழுப்புரம் மாவட்டம் தாமரைக்குளத்தில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் முதலமைச்சர். மழை நின்றவுடன் கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. திமுக ஆட்சியில் விழுப்புரம் மக்கள் தூக்கம் தொலைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பதில். நீலகிரி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உளுந்தூர்பேட்டை அருகே அரசூர் பாலத்தில் வெள்ளம் சூழ்ந்ததால் சென்னை தென் மாவட்டங்கள் இடையேயான போக்குவரத்து பாதிப்பு. திருக்கோவிலூர் செஞ்சி வழியாக வாகனங்கள் திருப்பி விடப்படுவதால் மக்கள் அவதி. சென்னையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் விரைவு ரயில் விழுப்புரத்திலிருந்தே புறப்படும் என்று அறிவிப்பு. சென்னையிலிருந்து கொல்லம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி செல்லும் விரைவு ரயில்களும் 1 மணி நேரம் தாமதமாக புறப்படுகிறது. கடலூர் புதுச்சேரி பிரதான சாலையையும் விட்டு வைக்காத வெள்ளம். பெரிய கங்கனாங்குப்பத்தில் தண்ணீர் பெருக்கெடுப்பதால் போக்குவரத்து பாதிப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் ரயில் தண்டவாளம் அருகே அபாய அளவை தாண்டி பெருக்கெடுக்கும் வெள்ளம். சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் இடையேயான ரயில் போக்குவரத்து பாதிப்பு. விழுப்புரம் அருகே வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு புதிய தலைமுறை செய்தியாளரை அழைத்துச் சென்று கிராம மக்கள் ஆதங்கம். கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் குடிநீர் உணவு இல்லாமல் தவிப்பதாக கிராம மக்கள் வேதனை. கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. கனமழை வெள்ளத்தால் தனி தீவான அரசூர் கிராமம் ஹெலிகாப்டர் மூலம் மீட்க மக்கள் கோரிக்கை. ஏரி குளங்களை முறையாக தூர்வாரியிருந்தால் ஊருக்குள் வெள்ளம் வந்திருக்காது. விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கருத்து. மரக்காணம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் வெள்ளத்தில் சிக்கிய வாகனங்கள். ஆபத்தை உணராமல் இயக்கப்படும் பேருந்துகள். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலைச்சாலையில் 20க்கும் அதிகமான இடங்களில் மண் சரிவு. மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருவண்ணாமலை
திருவண்ணாமலையில் மலையடிவாரத்தில் வீடுகள் மீது மண் சரிவு. இடிபாடுகளில் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 2வது நாளாக முயற்சி. திருவண்ணாமலையில் நேற்று நிலச்சரிவு ஏற்பட்டதன் புதிய வீடியோ வெளியீடு. கனமழையால் கற்களுடன் மண் சரிந்த அதிர்ச்சியூட்டும் காட்சி. திருவண்ணாமலையில் 3வது இடத்தில் நிலச்சரிவு. மலை உச்சியில் சுமார் 1000 அடி உயரத்திலிருந்து நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம். வெள்ளத்தில் மூழ்கிய விக்கிரவாண்டி வேளாண் விற்பனை மையம். நீரில் அடித்துச் செல்லப்பட்ட 2000 டன் விளைபொருட்கள். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.